கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாட்களிலே அந்தி கிறிஸ்துவின் காலத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் நாம் 7 வருட காலத்தில் அந்த தேவனுடைய சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அந்த ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பின்பாக வானத்திலே யுத்தம். வானத்திலே யுத்தம் என்று சொல்லி சொல்வது ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்தம். அந்த ஆவிக்குரிய யுத்தம் அந்த வலு சர்ப்பத்திற்கும் மிகாவேலையும் அவனோடு கூட சேர்ந்த தூதர்களுக்கும் இடையிலே நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த ஆவிக்குரிய அவனுடைய அந்தகார லோகாதிபதியாய் காணப்படுகிற ஆகாயத்தின் பிரபு, அவன் தன்னுடைய ஆகாயத்தில் அவனுக்கிருந்த அந்த ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து பூமிக்கு தள்ளப்பட்டான். அவனை ஜெயித்தார்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவரை ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தார்கள் என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் அவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி ஜெயம் கொண்ட அந்த நாளிலே அவர்கள் தள்ளிப்பட்ட அந்த அந்தி கிறிஸ்த அந்த வலு சர்ப்பம் தள்ளிவிடப்பட்ட அந்த நாளிலே அவன் இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரம்தான் தனக்கு உண்டு என்று சொல்லி உணர்ந்து அவன் அந்த ஸ்திரீயை துன்பப்படுத்த திரும்பினது. அந்த ஸ்திரீ ஏற்கனவே வனாந்திரத்திற்கு ஓடி போனால் 3.5 வருட காலமாகிவிட்டது. இப்பொழுது அந்த அந்தி கிறிஸ்த அந்த வலு சர்ப்பம் அந்த ஸ்திரீயை துன்பப்படுத்தும்படிக்க திரும்பின அந்த நாளிலே அது வெள்ளம் போல அந்த ஸ்திரீக்கு பின்பாக ஒரு வெள்ளத்தை ஊற்றிவிடுகிற நேரத்தில் அந்த ஸ்திரீக்கு பெரும் கழுகின் சிறகுகள் கொடுக்கப்பட்டது. அது வனாந்திரத்திற்கு பறந்து போனால், எனவே இன்னொரு 3.5 வருட காலம் வனாந்திரத்தில் பறந்து போயிருக்கிற ஒரு இடம், அங்கே போஜனம் கொடுக்கப்படும்படிக்கான ஒரு இடம் அப்படி காணப்பட்டது. அப்படி பறந்து போய்விட்டபடியினாலே அந்த வலு சர்ப்பம் அவளுடைய சந்ததியாய் காணப்படுகிற பரிசுத்தவான்களோடு கூட யுத்தம் பண்ணும்படிக்கு போய் போனது என்று சொல்லி நாம் 12வது அதிகாரத்தில் பார்த்தோம். தொடர்ந்து 13வது அதிகாரத்திலே நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும் பொழுது, அங்கே நாம் முதல் பகுதியிலே போன வாரத்தில் கற்றுக்கொண்டது போல, அங்கே ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தது. அதற்கு வலு சர்ப்பத்தை போல 7 தலைகள், வலு சர்ப்பத்தை போல 10 கொம்புகள். ஆனால் வலு சர்ப்பத்திற்கு ஒவ்வொரு தலையிலும் ஒரு கிரீடம். ஆனால் இந்த மிருகத்திற்கோ அந்த சிறுத்தையைப் போல கரடியைப் போல சிங்கத்தைப் போல காணப்பட்ட அந்த சிங்க அந்த சிறுத்தைக்கோ அந்த மிருகத்திற்கோ ஒவ்வொரு கொம்பிலும் 10 கொம்பிலும் அதற்கு கிரீடங்கள் இருந்தது என்று சொல்லி நாம் அங்கே 13வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். அந்த மிருகத்திற்கு, அந்த மிருகம் என்பது ஒரு மனிதனை குறிக்கிறது. அவன் அந்தி கிறிஸ்து. எப்படி பிதாவானவர் இயேசுவுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தாரோ, அதே போல் இந்த சாத்தான் இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தான். சிங்காசனத்தையும் கொடுத்து அதிகாரத்தையும் கொடுத்தான். அந்த அதிகாரத்தோடு கூட அது பரிசுத்தவான்களோடு 3.5 வருட காலம் யுத்தம் பண்ணும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லியும் நாம் வாசித்தோம். அங்கே நாம் வாசிக்கும் பொழுது 7வது வசனம், 13வது அதிகாரம் 7வது வசனத்தில், மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாசைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பரிசுத்தவான்களை ஜெயிக்க வேண்டும், அவர்களை தோற்கடிக்க வேண்டும், அவர்கள் ஜெயித்தார்கள் என்று சொல்லி சொல்லுகிற காரியம் மாற வேண்டும். அவள் தேவனுடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவையே சாட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி சொல்லுகிற காரியத்திலிருந்து அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி செய்யக்கூடிய வேலையை செய்வதற்கு ஒரு அதிகாரம். தோற்கடிச்சு எல்லாரையும் தோற்கடிச்சதுக்கு அதிகாரம் அல்ல, அவங்களை தோக்கடிக்கிறதற்கு முயற்சிகள் செய்வதற்கு அதிகாரம். ஆனால் ஒரு கூட்ட மக்கள் அந்த நாளிலும் ஜெயிப்பார்கள்.
ஒரு கூட்ட தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஆட்டுக்குட்டி ஆணுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்களாய் காணப்படுகிறவர்கள். அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய எல்லா போராட்டங்களையும் எல்லா விதமான அவனுடைய அவன் செய்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கு மத்தியிலும் தேவனை மறுதலியாமல் இருந்து ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் ஜெயிப்பார்கள். அங்கே நாம் தொடர்ந்து 8வது வசனத்திலே வாசித்தோம், உலக தோற்றமுடல் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அந்த அந்தி கிறிஸ்துவை, அந்த மிருகத்தை பூமியில் இருக்கிற எல்லாரும் வணங்குவார்கள். யார் வணங்க மாட்டாங்க? ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறவர்களை தவிர மற்ற எல்லாரும் அவரை வணங்குவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி அவர்கள் எல்லாரும் வணங்கி கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு கூட்ட மக்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறவர்கள், அவர்களிலே ஹாலலூயா ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறவர்கள் உண்டு. அவர்கள் அந்த மிருகத்தினுடைய எல்லா விதமான ஹலலூயா அவன் கொண்டு வருகிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவர்கள் ஜெயிக்கிறவர்களாக இருப்பார்கள். அதை தான் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். 9வது வசனத்தில், 10வது வசனத்தில், சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினால் கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். அங்கே சிறைப்படுத்துவார்கள், தேவனுடைய பெயரை சொல்லி சிறைப்படுத்துவார்கள், தேவனுடைய பெயரை நிமித்தம் ஹல்லேலூயா கொலை செய்வார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் விளங்கும். இன்னும் கொஞ்ச காலம், நாம் இன்னும் கொஞ்ச காலம் தாக்குப்பிடித்து விடுவோமானால், இன்னொரு கொஞ்ச காலம் தாக்குப்பிடித்து விடுவோமானால் நாம் ஜெயித்து விடுவோம் என்று சொல்லி அவர்கள் தெரிந்தவர்களாக பரிசுத்தவான்கள் பொறுமையோடு கூட அந்த பயங்கரமான உபத்திரவத்தின் நாட்களிலே அந்த அந்தி கிறிஸ்துவினால் உண்டாக்கப்படுகிற பல உபத்திரவங்களுக்கு மத்தியிலே அவர்கள் ஹல்லேலூயா ஜெயிப்பார்கள். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். யாரெல்லாம் பரிசுத்தவான்களாய் தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருக்கிறார்களோ அவருடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இது 13வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் மிருகத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதற்கு பின்பாக இன்னொரு மிருகத்தை குறித்து 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளை உடையதாக இருந்தது, வலு சர்ப்பத்தை போல பேசினது. இங்கே இன்னொரு மிருகம், இது பூமியிலிருந்து எழும்பி வருகிறது, பூமியிலிருந்து எழும்பி வருகிறது. இது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக ஒரு மிருகம். அந்த முதல் மிருகம் சாத்தானுக்கு ஒப்பான ஒரு மிருகம், சாத்தானுக்கு ஏழு தலை, இதுக்கு ஏழு தலை, சாத்தானுக்கு 10 கொம்பு, இதற்கும் 10 கொம்பு, சாத்தானுக்கு தலையில் முடி, தலையில் கிரீடங்கள் இருந்தது, இதற்கு ஒவ்வொரு கொம்புக்கும் கிரீடம் இருந்தது. அது சிறுத்தையை போல இருந்தது, அது கரடியை போல கால்கள், சிங்கத்தை போல வாய்கள். அப்படிப்பட்ட அந்த மிருகம், அந்த மிருகத்திற்கு பின்பாக ஏறக்குறைய 3.5 வருட காலங்களுக்கு பின்பாக, இங்கு பின்பு அந்த 3.5 வருட காலங்கள் பரிசுத்தவான்களோடு அந்த சிறுத்தை போராடின, அந்த 3.5 வருட உபத்திரவங்களை கொடுத்து போராடின அந்த 3.5 வருடங்களுக்கு பின்பாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான ஒரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வந்தது. முதல் மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தது, இந்த மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வந்தது, சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தது என்று சொல்லி சொல்லும் பொழுது அது பூமியில் இருந்த பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலிருந்து உண்டான ஒரு மிருகம், பலவிதமான ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு மத்தியிலே உலகம் முழுவதும் போராட்டம் நிறைந்த இடத்துல இந்த மிருகம் எழும்பி வந்து ஹல்லேலூயா உலகத்தில் இருந்த மற்ற எல்லா பிரச்சனைகளையும் அது தீர்ப்பது போல சமாதானம் பண்ணி வைத்திருந்த அந்த நாட்களிலே, அது சமாதானத்தை பேசி எல்லாரையும் சமாதானப்படுத்தி வைத்திருந்த நாளிலே இப்பொழுது இன்னொரு மிருகம் எழும்பி வருகிறது.
எனவே அது பூமியிலிருந்து எழும்பி வருகிறது அல்லது திடமான ஒரு இடத்திலிருந்து எழும்பி வருகிறது என்று சொல்லி அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. அங்கே நாம் பார்க்கிறோம் 11வது வசனத்தில், வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன், அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகள் உடையதாக இருந்தது, வலு சர்ப்பத்தை போல் பேசினது. அந்த வலு சர்ப்பம் எப்படி பேசுமோ அதே போல பேசினது. அதுக்கு அடுத்த வசனத்தில் 12வது வசனத்தில், அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதில் குடிகளும் வணங்கும்படி செய்தது. ஏற்கனவே அந்த முதல் மிருகத்தை குறித்து பார்க்கிறோம், அதில் ஒரு தலை அது வந்து சாவுக்கேதுவான ஒரு காயம் ஏற்பட்டு அது சொஸ்தமாயினது. அந்த தலையை வைத்து இந்த 2வது மிருகம், ஆட்டுக்குட்டியை போல இருக்கிற மிருகம், அது என்ன செய்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால், அந்த சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதில் குடிகளும் வணங்கும்படி செய்தது. பாருங்க, அதில் மொத்தம் நம்ம 7 தலைகள் இருக்கிறது என்று சொல்லி சொன்னோம். ஆனால் இது ஒரு தலையை வைத்து ஒரு மிருகம் என்று சொல்லி இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தலை, அது சாவுக்கேதுவான அந்த காயம் ஆற சொஸ்தமான அந்த தலை. இந்த 7 தலைகளையும் இந்த சொஸ்தமான ஒரு தலையையும் குறித்து நாம் பின்னால் இருக்கிற பகுதியில் விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அந்த நேரத்தில் அதனுடைய விளக்கத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் அந்த சாவுக்கேதுவாக காயப்பட்டு சொஸ்தமான அந்த மிருகத்தை வணங்கும்படிக்கு செய்தது. எனவே இது மொத்த 3 பேரை பார்த்துட்டோம். 1, சாத்தான், அவன் விழ தள்ளப்பட்டு பூமியில் கிடக்கிறான். 2வது, ஒரு மிருகம், 7 தலைகள் உள்ள ஒரு மிருகம், அந்தி கிறிஸ்து என்கிற ஒரு மனிதன் சமுத்திரத்திலிருந்து ஏறி வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது பூமியிலிருந்து ஏறி வந்த ஒரு மிருகத்தை நாம் பார்க்கிறோம். அது இது எப்படி இருக்குது அப்படின்னா, எப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவி அப்படின்னு சொல்லி சொல்கிறது போல, இங்கேயும் சாத்தான் அந்தி கிறிஸ்து இந்த ஆட்டுக்குட்டி இந்த ஆடு அது ஒரு தீர்க்கதரிசியை போல செயல்படும். அதுதான் பேசுது. இப்போ அது எல்லாருக்கிட்டையும் போய் பேசி, ஏய் நீங்களாம் அந்த மிருகத்தை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி பேசுகிற அந்த நாட்களிலே தொடர்ந்து அது செய்கிறதை நாம் பார்ப்போமானால், நாம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியே இறங்க பண்ணத்தக்கதாய் பெரிய அற்புதங்களையும் நடப்பித்தது. அந்த ஆட்டுக்குட்டியை போல இருக்கிற அந்த மிருகம் அதுவும் இன்னொரு மனிதனை குறிக்கிறது. எப்படி அந்த சிறுத்தை போல அந்த 7 தலைகள் உள்ளது, அது ஒரு மனிதனை குறிக்கிறது. அந்த பாம்பை போல இருந்தது சாத்தானை குறிக்கிறது. இப்பொழுது இது ஆட்டுக்குட்டியை போல, நல்ல மனிதனை போல, நல்ல காரியம் செய்கிறது போல, ஆட்டுக்குட்டி போல, சாந்த குணமுள்ளது போல எழுப்பி வருகிற இது செய்கிற காரியத்தை பார்ப்போமானால், அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. இதே போல இதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே நாம் 6வது காலத்தில் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணும்படிக்காக 2 தீர்க்கதரிசிகள் அங்கே எருசலேம் பட்டணத்தில் அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இங்கே இன்னொரு தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசி, அதுவும் எழும்பி வானத்திலிருந்து அக்னியை உண்டாக்கும்படிக்கு அங்கே அது அற்புதம் செய்கிறது. இந்த மிருகத்தை குறித்தும் நாம் அங்கே 6வது காலத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த மிருகம் அந்த தீர்க்கதரிசிகளோடு, தேவனுடைய தீர்க்கதரிசிகளோடு யுத்தம் பண்ணினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணினது, அது பரிசுத்தவான்களோடும் யுத்தம் பண்ணினது என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். இந்த ஆட்டுக்குட்டி, இந்த ஆட்டுக்குட்டியாக குட்டிக்கு ஒப்பாக காணப்படுகிற இந்த கள்ளத்தீர்க்கதரிசி, இந்த கள்ளத்தீர்க்கதரிசியும் அங்கே தேவனுடைய தீர்க்கதரிசி அற்புதங்கள் செய்கிறது போல இதுவும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே வாசித்தோம், ஹல்லேலூயா, வேதத்தில் நாம் மத்திய 24வது அதிகாரத்தில், வஞ்சிக்கப்படாதிருங்கள்,
என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் வாசித்தோம். வஞ்சிக்கப்படாதிருங்கள், இதுவும் அற்புதம் செய்கிறது, இதுவும் ஆட்டுக்குட்டி போல இருக்கிறது, இந்த மனிதனும் ஆட்டுக்குட்டி போல அழகான காரியங்களை பேசுகிறான் ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி அந்த இந்த ஆட்டுக்குட்டியை போல காணப்படுகிற இந்த கள்ள தீர்க்கதரிசியும் அதுவும் அற்புதம் செய்கிறது. வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாய் பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படிக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. இது இப்போ சொல்லுது, புதுசாக ஒரு ஐடியா சொல்லுது. என்ன ஐடியா அப்படின்னா, அப்பா சாவுக்கு ஏதுவாக ஒரு மிருகத்தினுடைய, அந்த முதல் மிருகத்தினுடைய சமுத்திரத்திலிருந்து ஏறி வந்த அந்த சிறுத்தையை போல இருக்கிற மிருகத்தினுடைய ஒரு தலை, அது காயப்பட்டு அது சொஸ்தமாக இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ அதிசயம், அது அற்புதம் அப்படின்னு சொல்லி அதை வணங்கும்படிக்கு செய்தது மாத்திரமல்ல, தனக்கு கொடுத்த வல்லமையின்படி அது அற்புதங்களை செய்து மனிதர்களை அந்த மிருகத்தை வணங்கும்படிக்கு செய்தது மாத்திரமல்ல, அது அந்த இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது. அந்த காயப்பட்டு பிழைத்த அந்த மிருகத்துக்கு ஒரு சிலை பண்ண வேண்டும், ஒரு சொரூபம் பண்ண வேண்டும், ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று அதுக்குன்னு சொல்லி ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அது சொல்லிற்று. நாம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது செய்கிற இந்த சொரூபம் அல்லது இந்த சிலை, அதனுடைய தன்மையை பார்க்கிறோம். அந்த சிலை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாக இருக்கணும். அந்த மிருகத்தின் சொரூபம் இன்னைக்கு வந்து மனிதர்கள் செய்கிற சிலைகள் அது பேசாது, அதுக்கு உயிர் கிடையாது, அது வளராது அது. ஆனால் இந்த சொரூபம் அப்படி அல்ல, இந்த சொரூபம் பேசத்தக்கதான ஒரு சொரூபம். இந்த மிருகத்தின் சொரூபம் அதை வணங்காத யாவரையும், யார் அந்த மிருகத்தினுடைய சொரூபத்தை வணங்கலைங்கிறத, இன்னைக்கு ஒரு விக்கிரகத்தை வணங்கலை அப்படிங்கிறத மற்ற மனிதர்கள் தான் பார்த்து வணங்கலை அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஆனால் இந்த சொரூபம் தன்னை வணங்கலை அப்படிங்கிறது அதுவே பார்த்து கண்டுபிடிச்சிக்கும். மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கண்டுபிடிக்கிறது மட்டுமல்ல, கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படிக்கு அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டி எவ்வளவு நல்ல ஆட்டுக்குட்டி, அது நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது உலகத்தில் உயிருள்ள ஒரு சிலையை, ஒரு பொம்மையை, ஒரு மனிதனால் செய்யப்பட்ட உயிருள்ள ஒரு பேசத்தக்கதான ஒரு சிலை, அது யோசிக்கும், அது தன்னை ஒருவன் வணங்கவில்லை என்று சொல்லி கண்டுபிடிக்கும், கண்டுபிடிப்பது மாத்திரமல்ல அப்படிப்பட்டவனை கொலையும் செய்யும் என்று சொல்லி சொல்லத்தக்கதான ஒரு கொடூரமான ஒரு சிலையை அங்கே உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அது சொல்லிற்று. அப்படி அந்த சிலையை உண்டாக்க சொன்னது மட்டுமல்ல, அதை உண்டாக்கவும் செய்ய விட, அப்படி அந்த மிருகம் வந்து சொன்னிச்சு, அதே மாதிரி செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு பலன் கிடைச்சது, அதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது, அந்த சத்துவத்தின்படி அந்த சிலையையும் அது பண்ணிவிட்டது. ஹல்லேலூயா. இன்னும் கூட அது இன்னும் கூட அநேக திட்டங்களை போடுகிறது. அந்த திட்டத்தில் ஒரு திட்டம் தான் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், அது சிறியோர் பெரியோர் ஐசிரியவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதுதான் அதை நான் நினைக்கிற அந்த 12வது அதிகாரத்தில் அந்த சாத்தான் ஒரு வெள்ளத்தை போல ஊற்றி விட்டது அப்படின்னு சொல்லி, எங்கேயும் நீ வாழ முடியாது, எந்த இடத்துலையும் வாழ முடியாது. ஏன் வாழ முடியாதுன்னா, நீ வந்து அந்த மிருகத்தினுடைய முத்திரையை நீ வந்து ஏற்றுக்கணும்,
அது வந்து கையிலையாவது நெத்திலையாவது அதனுடைய இலக்கத்தையாவது தரித்து கொள்ளணும். அப்படி தரித்து கொண்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு வியாபாரம் பண்ணலாம், வாங்கலாம், விற்கலாம், நீங்கள் இந்த பூமியில் மற்ற ஜனங்களோடு சேர்ந்து பிழைக்கலாம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னனால அந்த ஸ்திரீயானவள் இந்த பக்கத்தில் எங்கே இருந்தாலும் அவன் கையில் மாட்டிக்குவான், அவன் வணங்க சொல்லுவான், வணங்க முடியாது, வணங்காமல் இருக்கணும் அப்படின்னா ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரீ பறந்து போய்விட்டாள். ஹல்லேலூயா. ஸ்திரீக்கு பெருங்கழுகின் சிறகுகள் கொடுக்கப்பட்டது, பறந்து போய்விட்டது, அது வனாந்திரத்திற்கு போய்விட்டது. இன்றைக்கு மற்ற எல்லாரும் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்களாய் காணப்படுகிறவர்கள் எல்லாரும் அவர்கள் அந்த முத்திரையை வாங்காதபடிக்கு இருக்க மாட்டார்கள், நிச்சயமாய் வாங்கி கொள்வார்கள். ஹல்லேலூயா. நாம் இப்படிப்பட்ட அந்த நாளிலே ஒரு கூட்ட மக்கள் அங்கே வனாந்திரத்தில் ஒளிந்து கொண்டு இருக்கிற நேரத்தில், ஹல்லேலூயா, இங்கே மற்றவர்கள் எல்லாரும், ஹல்லேலூயா, இந்த மிருகம் செஞ்ச சிலை அந்த சிலை பேசும் அப்படின்லாம் சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் இதில் காமிக்கிற அந்த ஒரு பொம்மையை காமிக்கிறோம். அந்த பொம்மை அது மனிதனை போல பேசுகிற பொம்மை இன்றைக்கே இருக்குது, இன்றைக்கே அது பேசுகிற ரோபோ, அது பேசும், அது சோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெயர் கூட வச்சுருக்கிறாங்க. அது சோஃபியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அது வந்து திரும்பி பார்க்கும். அது நம்ம எந்த காரியத்தை பேசினாலும் ஒரு சாதாரண மனிதனோடு இன்னொரு மனுஷனோடு பேசுகிறது போல, ஹல்லேலூயா, சாதாரணமாய் ஒன்று மாற்றி ஒன்று பேசிக்கொள்ளத்தக்கதாக பேசத்தக்கதான ஒரு ரோபோ அது இன்றைக்கு ஏற்கனவே இருக்கிறது. ஹல்லேலூயா. வாங்கவும் விற்கவும் கூடாது என்று சொல்லி சொல்வதற்கு இன்றைக்கு மக்கள் வந்து பணம் இல்லாமல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி ஏடிஎம் கார்டு அப்படின்லாம் சொல்லி நம்ம வச்சுருக்கோம். அதை வச்சு கடையில் போய் ஜாமான் வாங்கணும்னா அதை கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனால் இன்றைக்கி கிரெடிட் கார்டு கையில் இல்லை அப்படின்னா மொபைல் ஃபோன் இருந்தாலும் நம்ம வந்து பணம் ஒருத்தருக்கு கொடுத்துக்கலாம், பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் மொபைல் ஃபோனும் தேவையில்லை, உங்களுக்கு உங்கள் உடம்பில் ஒரு முத்திரையை போட்டுக்கோங்க. அந்த முத்திரை வந்து இன்றைக்கி ஒரு டியூப் மாதிரி இருக்குது. அதை ஏடிஎம் கார்டு கையில் தூக்கிட்டு போக வேண்டாம். அந்த டியூப் போல் இருக்கிற, இந்த படத்தில் நம்ம பார்க்குறது போல் டியூப் போல் இருக்கிறத கையில் வலது கையிலையோ வலது கையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வலது கையில் பண்ணிக்கலாம், நெத்தியில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் எழுதியிருக்கு. அப்படி உடம்பில் ஒரு இடத்துல அதை சொரிய எடுத்துக்கிட்டா அவங்க வந்து ஏடிஎம் கார்டு வச்சுருக்க வேண்டாம், மொபைல் ஃபோனும் வேண்டாம், அவங்க ஏதாவது செலவு பண்ணணும் அப்படின்னா கையை காமிச்சா போதும், கையை காமிச்சாச்சுனா போதும். இப்படிப்பட்ட ஒரு முத்திரையை வாங்கிக்கிட்டா இங்கே செலவு பண்ணுறது எல்லாத்துக்கும் வேறு எந்த கார்டு தேவையில்லை, ரூபா தேவையில்லை. உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து அது பாட்டு அடுத்தவங்களுக்கு யாருக்கு பே பண்ணணுமோ கையை நீட்டி நான் இவ்வளோ பே பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் பே பண்ணிடலாம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நாள் இன்றைக்கே இருக்கிறது, இன்றைக்கே இருக்கிறது. இதையும் விட மிகவும் உயர்ந்த ஒரு நிலைமையில், இதை விட இன்னும் அதிகமான டெக்னாலஜி வளர்ந்த ஒரு நிலைமையில் ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மிகவும் சாதாரணமாய் நடக்கும் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக அந்த 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 மிருகம், அந்த கள்ளத்தீர்க்க தரிசி, அது சயின்டிஸ்ட் மாதிரி ஒருவேளை இருந்திருக்கலாம், இருக்கலாமா இருக்கலாம், அது அங்கே சொல்லிட்டு இப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது அது சொன்னது போல அவர்கள் செய்கிறார்கள். இன்னும் கூட இந்த பூமியில் உயிரை அப்படியே காப்பி எடுக்கிறதுக்கு படித்தவங்க நம்மலாம் உயிர் வந்து ஒரு குட்டியாக பிறந்து அது வளர்ந்து அதுக்கப்புறம் அது வளர்ந்து அது குட்டி போட்டு இப்படி தான் உயிர் ஒரு உயிரிலேருந்து இன்னொரு உயிர் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அப்படி இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா, அங்கே ஒரு உயிரை அப்படியே காப்பி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளோன் பண்ணுற ஒரு அறிவியல் நுணுக்கம் ஏற்கனவே இருக்கிறது. ஆனால் இந்த கள்ளத்தீர்க்க தரிசி சொல்லுகிறது அதையும் விட மிகவும் நூதனமான உயிரை அந்த மிருகத்திற்கு ஒரு சிலையை உண்டு பண்ணணும். அது உயிருள்ள ஒரு சிலை, பேசுகிற ஒரு சிலை, அது ஆவி இருக்கும், அதுக்கு பேச முடியாது, அதுக்கு உணர்வு இருக்குது, எல்லாம் இருக்குது, மிருகத்தை போல அது பேசும்.
சத் அந்த வலு சர்ப்பத்தை போல பேசுகிற அந்த அப்படிப்பட்ட ஒரு முழு காப்பி, அப்படியே அந்த மிருகத்துக்கு ஒரு காப்பி எடுத்து வச்சு நீங்கள்லாம் என்னைய வணங்கணும்னு சொல்லி அது கேட்கத்தக்கதான ஒரு ஒரு சிலை. மனிதனால் செய்யப்பட்டபடினால அது சிலை. தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷர்களுக்கெல்லாம் அவர் தேவனுக்கு விரோதமானவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மிருகம்னு சொல்லி பேர் வச்சுருக்கு. ஆனால் இதுக்கு பேர் சிலை. இது வந்து இன்னொரு மிருகம் கிடையாது, இது வந்து ஒரு சிலை. அப்படிப்பட்ட அந்த சிலையை அவர்கள் வணங்காதபடிக்கு, அது அதனுடைய முத்திரையை, மிருகத்தின் முத்திரையை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஒருவனும் வியாபாரம் செய்ய முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 18வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. கடைசியாக ஒரு முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த முத்திரையில் ஒரு நம்பர். அந்த நம்பர் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னா 666 என்று சொல்லி ஒரு நம்பர் இருக்கும் என்று சொல்லி அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு முத்திரையை பெற்றுக்கொண்டு அந்த உயிருள்ள அந்த சிலையை வணங்குகிறவர்களாக காணப்பட்டால், இந்த பூமியிலே அந்திகிறிஸ்துவை வணங்கி கொண்டு, அந்த மிருகத்தை வணங்கி கொண்டு, அந்த கள்ளத்தீர்க்கதரிசியினுடைய அடையாளங்களை நம்பி வஞ்சிக்கப்பட்டவர்களாக வாழ்கிற மக்கள் ஏராள பேர். யார் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாய் காணப்படாதவர்களாய் காணப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் இதை வணங்குவார்கள். அது நிச்சயமாய் நடக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த படத்தில் காண்பிக்கிறது போல ஒரு ஆடு, அது அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு ஆடா அவங்க மாத்திட்டாங்க. இந்த நாட்கள் நடக்குது அதில் போல. அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள, ஒரு உயிருள்ள, ஆவி உள்ள, பேசத்தக்கதான ஒரு உணர்வுள்ள, அது தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற ஒரு சிலையை உண்டாக்கி அவர் முத்திரையையும் போட்டு, முத்திரையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் வியாபாரம் பண்ணக்கூடாது என்று சொல்லி சொல்லப்படுகிறபடினாலே அந்த ஸ்திரியானவள் அவள் வனாந்திரத்திற்கு பறந்து போனாள். இந்த சாதாரண உலகத்திற்கும் இன்றைக்கு ஊர்களில் இருக்கிற மக்களுடைய தொடர்பே இல்லாதபடிக்கு வனாந்திரத்தில் பறந்து போய் அங்கே தங்கி கொண்டாள். 3 வருட காலம் தங்கி கொண்டாள் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படி 7 வருட காலங்களாய் அந்த அந்திகிறிஸ்துனுடைய ஆட்சி நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து இந்த 12-13 அதிகாரங்களை குறித்து வேதத்தில் நாம் மற்ற இடங்களிலே தானியலின் புஸ்தகத்தில் வாசித்த காரியங்களையும் ஒப்பிட்டு பார்த்து நாம் தொடர்ந்து 14வது அதிகாரத்தையும் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன்.